ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெடிக்கல் டாபிக் ரிலேட்டட் டு எக்ஸசைஸ், அதாவது டயஸ்டேசிஸ் ரெக்டை. உங்கள் வயிறில் இருக்கிற மசில்ஸ் பேர் வந்து ரெக்டஸ் அப்டாமினஸ். இது பிரிஞ்சுது அப்படின்னா இது பேர் தான் டயஸ்டேசிஸ் ரெக்டை. இன்னும் அதை பற்றி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் வினோத், getfitwithmaths.com. டயஸ்டேசிஸ் ரெக்டை அப்படின்றது கண்டிஷன் வந்து விமனுக்கு மட்டும் இல்லை, ரேர் கேசஸில் மென்னுக்கு கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எப்போ வரும், இந்த கேப் எப்போ ரெக்டஸில் இந்த ரெண்டு மசிலுக்கு நடுவில் உங்களுக்கு கேப் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ரெக்னென்சி அப்போ உங்கள் யூட்ரஸ் கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ரெச் ஆகும். அது ஸ்ட்ரெச் ஆகிறதுனால அதுக்கு இடம் இல்லாதனால என்ன ஆகும், இங்கே இருக்கிற மசில்ஸ் வந்து பிரிய ஆரம்பிக்கும். அந்த கேப்பு வந்துச்சுன்னா அது பேர் வந்து டயஸ்டேசிஸ் ரெக்டை. இந்த கேப் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா அது வெளியே உள்ளே இருக்கிற குடலில் இருக்கிற ஆர்கன்ஸ்லாம் வந்து வெளியே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ரொம்ப மேஜரான கேஸில் இந்த மாதிரி ஆகலாம். அண்ட் இந்த மாதிரி டயஸ்டேசிஸ் ரெக்டை இருக்கிற விமனுக்கு வந்து ப்ரெக்னென்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா, பேபி டெலிவர் பண்ணதுக்கு அப்புறமா கூட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு லுக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிப்பிக்கலாக இருக்கிறவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி டயஸ்டேசிஸ் ரெக்டை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மென்னுக்கு கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரலாம். ரொம்ப எக்ஸசைஸ் தம் கட்டி செய்யும் போதும் உங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு மசில் வீக்காக இருக்குது அப்படின்னா இது பிரிஞ்சு உங்களுக்கு ஹெர்னியா மாதிரி வரலாம். கிட்டத்தட்ட அதே மெக்கானிசம் தான், ஹெர்னியாலையும் தொப்புளில் வரலாம், கீழே நார்மலாக டைப் ஆஃப் ஹெர்னியாலையும் இதே மெக்கானிசமில் தான் ஹெர்னியா வரும். மற்றபடி டயஸ்டேசிஸ் ரெக்டை அப்படின்றது எப்படி மேனேஜ் பண்ணலாம், இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்கணும். இது வரைக்கும் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ஷேர் த வீடியோ. லெட்ஸ் கெட் பேக் டு த வீடியோ. இப்போ உங்களுக்கு டயஸ்டேசிஸ் ரெக்டை இருக்குதுன்னு தெரியுது, அதை வச்சுட்டு எப்படி நம்ம நார்மல் ஆக்டிவிட்டீஸ் செய்ய முடியும் அப்படின்னு கற்றுக்கணும். முதல்ல சாதாரணமாக தூங்கிட்டு எழுந்திரிக்கும் போது கஷ்டப்பட்டு க்ரன்ச் பண்ணி எழுந்திரிக்கக்கூடாது. க்ரன்ச் பண்ணும்போது உள்ள அப்டமன்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் வந்து ரொம்ப ஏறும். அது ஏறாமல் இருக்கிறதுக்கு சைடில் உருண்டு எழுந்திரிச்சிங்கன்னாவே ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கும் உள்ளே இருக்கிற ப்ரெஷர். அதனால் கிட்டத்தட்ட 0% சான்ஸ் உங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாகிறது. இந்த மாதிரி உங்கள் ஆக்டிவிட்டீஸை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் மாற்றினீங்கன்னா உள்ளே இருக்கிற ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டிங்கனாவே இந்த பிரச்சனை அதிகமாகாமல் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ரொம்ப மேஜரான கண்டிஷன்னு நினச்சிக்காதீங்க. லைட் கண்டிஷனாகவும் இருக்குது, மேஜர் கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாகி ஆர்கன்ஸ் வெளியிற அளவுக்கும் இருக்குது. ஸோ லைட் டயஸ்டேசிஸ் ரெக்டை நம்ம ஈஸியாக நம்ம எக்ஸசைஸ் வச்சு ஓரளவுக்கு அந்த கேப்பை க்ளோஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட் டயஸ்டேசிஸ் ரெக்டை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க டயஸ்டேசிஸ் ரெக்டை? ஃபஸ்ட்டு படுத்துக்கோங்க. படுத்துட்டு ஒரு கையை உங்கள் தலைக்கு பின்னாடி வச்சுட்டு லைட்டாக மினி கிரன்ச் பொசிஷன் மாதிரி கொண்டு வந்துட்டு இன்னொரு கையை வந்து ரெண்டு விரல் வச்சு தொட்டு பாருங்கள், கேப் எங்கே இருக்குது அப்படின்ட்டு மேலேருந்து அப்படியே கீழே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ரெண்டு விரலையும் கொண்டு வாங்க. ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் மசில் தசைக்கு, மசில் தசை ரெண்டு சைட்லேயும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், நடுவில் வந்து ஏதாவது சாஃப்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கேப் இருக்குன்னு அர்த்தம். அந்த கேப் வந்து ஒரு விரலுக்கு மேலே சைஸில் இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு டயஸ்டேசிஸ் ரெக்டை இருக்குது. அந்த கேப்பில் வந்து உங்களுக்கு பின்னாடி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ரொம்ப தம் கட்டி ஏதாவது செஞ்சிங்கன்னா உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் வந்து அப்டோமன் வழியாக வரலாம். இது வராமல் இருக்கிறதுக்கு எக்ஸசைசஸ் வந்து ரெகுலராக செய்யணும். எடுத்த உடனே இந்த மாதிரி புஷ்அப்ஸு, சிட்டப்ஸு, பிளாங்க்ஸு இந்த மாதிரி எக்ஸசைசஸ் செஞ்சிங்கன்னா ப்ராப்ளம் ஆகும். ஃபஸ்ட் எப்போ எக்ஸசைஸ் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் எஸ்பெஷலி சிசேரியன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 6 மந்த்ஸுக்கு இந்த மாதிரி லோக்கல் எக்ஸசைசஸ் செய்யக்கூடாது. அதாவது அந்த ஏரியாவை ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி மிட் செக்ஷனுக்கு ஒர்க் அவுட்ஸ் பண்ணக்கூடாது. எடுத்த உடனே ஃபஸ்ட்டு நார்மலாக டெய்லி 10,000 ஸ்டெப்ஸ் வாக்கிங் பண்ணணும். அதோட சேர்த்து ஒரு ஹெல்த்தியான டயட் எடுத்துக்கணும். பேபிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு டயட், ஏன்னா நீங்கள் அந்த டைமில் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிகிட்ருப்பீங்க. அதனால் கரெக்டான டயட் எடுங்க, டெய்லி 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 6 மந்த்ஸ் கழித்து மெதுவாக நீங்கள் எக்ஸசைசஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் ரொம்ப மைல்டான எக்ஸசைசஸ்லேருந்து ஆரம்பிங்க. இந்த எக்ஸசைஸ் பேர் கீகல்ஸ். கீகல்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு யூரின் போகும்போது டக்குன்னு அந்த யூரின் நிறுத்தணும்னா என்ன பண்ணுவோமோ அதே மசிலை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதாவது உங்கள் தொப்பிலில் வந்து உள்ளேயும் மேலேயும் இழுக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கீகல்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம். அடுத்த இதை வந்து ஓரளவுக்கு மாஸ்டர் பண்ணிட்டீங்க, கீகல்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டைமில் இருக்கும்போதெல்லாம் செய்யுங்க. நம்மளாக படுத்துட்டு இருக்கும்போது செய்யலாம், உட்காந்துருக்கும்போது செய்யலாம், ரைட்? நீங்கள் வேலை செய்யும்போது, நம்மளாக வேலைக்கு போகும்போது, ஆஃபீஸ் போகும்போது கூட நீங்கள் கீகல்ஸ் வந்து செய்யலாம். இதை மாஸ்டர் பண்ணிட்டீங்க, உங்கள் பிரெயினுக்கும் அந்த மசிலுக்கும் இருக்கிற கனெக்ஷன் வந்து கீகல்ஸ் வந்து பெட்டர் ஆகும். இதை மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது வந்து ஹீல் ஸ்லைட்ஸ் பண்ணலாம். ஹீல் ஸ்லைட்ஸில் சாதாரணமாக உங்கள் கால் பாதத்தை வந்து படுத்துக்கிட்டு வெளியே தள்ளணும், கீழ் பக்கம் தள்ளணும்.
தள்ளி தள்ளிட்டு ஒரு ஒரு காலெலாம் செய்யுங்க. இதில் வந்து ஒரு சைட்லேயும் 15 times 15 times செய்கிற மாதிரி கொண்டு வந்துருங்க. சரி, இதுவும் உங்களுக்கு ஈஸி ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தது என்ன செய்யலாம், பட்டர்ஃப்ளைஸ், வெண்ட் லைக் பட்டர்ஃப்ளைஸ். அதாவது ரெண்டு காலம் ஒன்றா பண்ணலாம் அல்லது ஒரு ஒரு காலாக பண்ணலாம். ஒரு சைடில் 10-15 பண்ணிவிட்டு இன்னொரு சைட்லேயும் 10-15 பண்ணலாம். அதுக்கப்புறம் கடைசியாக ரெண்டும் சேர்த்து வச்சு கூட பட்டர்ஃப்ளைஸ் பண்ணலாம். அடுத்த எக்ஸசைஸ் இதையும் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெதுவாக ஒரு ஒரு காலாக மேலே தூக்கலாம். ஃபஸ்ட்டு பெண்ட் லைக் பொசிஷன் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு காலை மேலே தூக்குங்க, அதை மெதுவாக கீழே வச்சுட்டு இன்னொரு காலை அதே மாதிரி மேலே தூக்குங்க. அடுத்தது வந்து டோ டேப்ஸ். டோ டேப்ஸ்லேயே ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து ஈஸியானது, இது நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் லெவல்லையே நீங்கள் அந்த எக்ஸசைஸோடு சேர்ந்து செய்யலாம். காலை பெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டே லைட்டாக கீழே தட்டுறது. அடுத்த லெவல், அதாவது கொஞ்சம் அட்வான்ஸ்டான லெவலில் வந்து ரெண்டு காலையும் மேலே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காலை கீழே தட்டிட்டு திருப்பி மேலே கொண்டு வரது தான் ஆக்சுவலாக கஷ்டமான டோ டேப்ஸ். இதுவும் நீங்கள் மாஸ்டர் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்புறம் கடைசியாக இருக்கிறது அட்வான்ஸ் டோ டேப்ஸோடு செய்கிறது இன்னொன்று, ரைட்டிங் தி ஆல்ஃபபெட். ஸோ ஒவ்வொரு காலிலையும் நீங்கள் ஏபிசிடி எழுத ட்ரை பண்ணலாம் காற்றுல. ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு கோர் நல்லா ஒர்க் அவுட் ஆகும், உங்களுக்கு அப்டமனில் சுற்றி இருக்கிற மசில்ஸ், கோர் மசில்ஸ் வந்து எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகுது, உங்களுக்கு சைடில் இருக்கிற மசில்ஸும் ஆக்டிவேட் ஆகுதுன்னா உங்கள் உடம்பு கார்செட் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, இந்த இங்கிலீஷ் பீப்புளெலாம் போட்டு ஒரு ட்ரெஸ் வந்து டைட்டாக கட்டுவாங்களே, அந்த மாதிரி மசில்ஸ் சைடில் இருக்குது, அது பேர் வந்து ஒப்ளிக்ஸ். அதுவும் சேர்த்து வேலை செய்யும் இந்த மாதிரி எக்ஸசைசஸில். அது வேலை செய்யும் போது அப்படியே அந்த கேப் வந்து என்ன ஆகும், ஜிப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரி அப்படியே க்ளோஸ் ஆகிக்கும். இட் வில் டேக் டைம், உடனே ஆகாது, 1 week 2 weeks ஆகாது, 1 year ஆகும். டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக செய்யுங்க. 1 year ஆகிடுச்சு ஆனால் அந்த எக்ஸசைசஸ் சுத்தமாக வேலை செய்யலை அல்லது லைட்டாக தான் சேஞ்ச் இருக்குது அப்படின்னா கடைசி ரிசார்ட்டாக சர்ஜரி பண்ணலாம். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டமி டக் ப்ரொசீஜர் இருக்குது. டமி டக் பண்ணிவிட்டு அதோட எக்ஸஸ் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் வந்து லாஸ்ட் ரிசார்ட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் இன்னொரு ப்ரெக்னென்சி போனீங்கன்னா திருப்பி ரெக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலியை பில்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த ப்ரொசீஜருக்கு போகணும். யாருக்கு ரிஸ்க் இருக்குது டாக்டர், யாருக்கு இந்த மாதிரி வரலாம் டயஸ்டிசிஸ் ரெட்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒரு ப்ரெக்னென்சியில் இந்த மாதிரி ஆகிடுக்கு அப்படின்னா டெஃபினட்டாக செகண்ட் இதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட் இதில் இன்னொன்று வந்து உங்களுக்கு உடல் பருமன் இருக்குது அப்படின்னாலும் ஒபிசிட்டி இருந்தாலும் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ஏற்கனவே தொப்புளில் ஹேர்னியா இருக்குது, அம்பிலிக்கல் ஹேர்னியா இருந்த அப்படின்னு சொன்னால் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் உங்கள் உடம்பு வந்து ரொம்ப சின்னது, ஹைட் ரொம்ப கம்மி, நீங்கள் ஆள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக வந்து யூட்ரஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இடம் இல்லாமல் டெஃபினட்டாக விரிய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஒரே ஷார்ட்டில் மல்டிபிள் ப்ரெக்னன்சிஸ், நிறையா பேபிஸ் வந்து ஒரே சமயத்தில் மல்டிபிள் ப்ரெக்னன்சி ஆச்சு அப்படின்னாலும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அதனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா முன்னாடியே எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அது வந்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக எக்ஸசைஸ் செஞ்சு கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுங்க. 1 year அப்புறம் மெதுவாக யோசித்து தேவைன்னா ஆப்ரேஷனுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். ப்ளீஸ் கன்சல்ட் வித் யோர் டாக்டர் பிஃபோர் ஃபாலோயிங் எனி எக்ஸசைஸ் ஆன் தி இன்டர்நெட். உங்கள் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், சேவ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் தட்டிடுங்க. பை பை.